இருக்குது. தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றத விட ஒரு சில ஆண்கள் திருந்தணும் அப்படின்னு சொல்றத சரியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, கற்பனைப்படுவது சொற்றிலும் பாம்பை. இத வாக்கியப்படி பார்த்தா கற்பு என்பது சொல் தவறாமை, அதாவது நாணயம் சத்தியம் ஒப்பந்தத்திற்கு விரோதம் இல்லாமல் என்கிறதான கருத்து. அதை பகாபதமா வைத்திருந்து பார்த்தால் அது மகளிர் நிறை என்று சொல்லப்படுகிறது. பெண்கள் தங்கள் சமூகத்தில் தங்களுடைய உரிமைகளை பற்றி புரிந்து கொள்ளவும் பெண்களுக்கு உரிமைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு இருக்க உணர்வு உள்ள ஆண்கள் அனைவரும் தங்களுடைய குறைகளை இனங்கண்டு அதை சரி செய்து கொள்வதற்காக ஒரு கண்ணாடி போன்று அமைந்துள்ளதுங்க. அதாங்க நம்ம தந்தை பெரியார் எழுதிய பெண் ஏன் அடிமையானால் புத்தகம். இப்போ சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணுன்னு பாட்டெல்லாம் கேட்குது, ஆனா அது அப்பவே கேட்கணும். பெண்கள் வந்து முன்னேறணும், பெண்கள் சுதந்திரமா வாழணும் அப்படின்னு போராடின ஒருவர் தாங்க நம்ம தந்தை பெரியாரு. இவர் பெண்களோட அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு மட்டும் இல்லாம பெண்கள் அடிமையாகிறதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாரு. இந்த காரணத்தை அவர் தெளிவா பெண்கள் அடிமையாளர் புத்தகங்கள் நம்ம தந்தை பெரியார் வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த நூலில் உள்ள தேவையில்லாத மூட நம்பிக்கை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட நிறைய பேர் தன் பிடிக்காத வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கஷ்டத்தை வந்து விடுவிச்சு சுதந்திரமா வாழ்றதுக்கு இந்த உலகத்துல அவங்களுக்கு இடமும் இருக்குது உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தவங்க மறுமணம் செய்யறது தவறு இல்லை, ஆனா ஒரு பெண் மறுமணம் செய்யறத சொல்லவே வேணாங்க. அக்கம் பக்கத்து கொரோனாக்கு பயப்படுறோமோ இல்லையோ, அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னு தான் நம்ம அதிகமா பயப்படுறோம். விதவையோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா தாங்க போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் கணவர் இறந்துட்டாங்கன்னா மனைவி சேர்த்து இறச்சிருவாங்களாங்க. அது மட்டும் இல்லாம அப்ப எல்லாம் ஒரு விதி விதவி ரெண்டு விதி விதவி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே இதெல்லாம் படிக்கும் போதே மனசு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்க. இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு அப்பலாம் நிறைய தலைவர்கள் வந்து போராடி இருக்காங்க. ஏங்க நம்ம தந்தை பெரியார் கூட போராடி இருக்காங்க. சப்போஸ் நம்ம தந்தை பெரியார் வந்து இந்த பெண்ணின் அடிமையாளர் புத்தகத்தை எழுதலைனா, தந்தை பெரியார் இல்லைனா இந்த பெண்களோட நிலை என்ன ஆயிருக்கும் அப்படின்றத கொஞ்சமாவது உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? அதனாலதான் தந்தை பெரியார் வந்து பெண்ணின் அடிமையான புத்தகத்தை அப்பயே எழுதி பெண்களுக்கு அந்த புத்தக விழிப்புணர்வு வந்து மக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இப்போ அம்மா அப்பா சொத்து பையனுக்கு தான் அப்படின்றது தாங்க பெரிய பிரச்சனையே இருக்குது. ஏன் அவங்கவுங்க சம்பாதிக்கிற சொத்து அவங்கவுங்க சாப்பிட்டு போக வேண்டியது, ஆனா எதுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம படுற கஷ்டத்தை விட நம்ம பையன் கொஞ்சம் கம்மியா கஷ்டப்பட்டுமே அவன் வாழ்க்கையில சந்தோஷமா வாழட்டுமே அப்படின்றதுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. இதுவே அவங்க பொண்ணு போய் கேட்டா உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாச்சுல அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ காசு குத்து வித்த மாதிரி, நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு போற மாதிரியும் பேசுறாங்க. ஏன்னா ஆண்களுக்கு வரணும்னா ரத்தம், பெண்களுக்கு வரணும்னா தக்காளி சட்னியா? பெண்கள் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது, அவங்க இங்க வந்து சுதந்திரமா வாழ்றதுக்கு உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா சொத்துல அவங்களுக்கு சரி பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்கள் பெண்கள் விடுதலைக்கு பாடுபடுவதால் பெண்களுடைய அடிமைத்தனம் இன்னும் வளர்ந்துகிட்டே தாங்க போகுது. அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து விடுதலை பெற முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகளும் அதிகமாக்கிட்டே தாங்க போகுது. நாங்க பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம், பெண்களுக்கு விடுதலைக்காக நாங்க பாடுபடுறோம் அப்படின்னு காட்டிக்கிற ஆண்கள் எல்லாமே பெண்களுக்கு செய்யற ஒரு ஏமாற்றத்தான் தவிர வேற எதுவும் இல்லைங்க. எங்கேயாவது பூனையால எலிக்கு விடுதலை உண்டா? எங்கேயாவது நரினால ஆடு கோழிக்கு விடுதலை உண்டா? எங்கேயாவது வெள்ளையர்களால இந்தியாவுக்கு செல்வம் உண்டா? இத ஆண்கள் தாங்க பெண்கள் அடிமையாகிறதுக்கு முக்கிய காரணமே. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பெண்ணுக்கு சிறு வயதிலேயே கல்வியும் சுயமரியாதையும் பகுத்தறிவும் கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்றன்றது அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க. பெண்ணினம் காப்போம், பெண்ணின் பெருமையை பேசுவோம், மங்கையரை மதிப்போம், மதிவுடன் வாழ்வோம், பாய வன்கொடுமை தவிர்ப்போம், பாரத தாயின் பெருமையை காப்போம், மங்கையின் மதிப்பை நாட்டின் சிறப்பு. இது ஒவ்வொரு ஆணின் பொறுப்பு. மகத்தான மங்கையருக்கும் மங்கையரை மதிக்கும் ஆண்களுக்கும் இப்புத்தகம் ஒரு சமர்ப்பணம். இதனுடன் நான் குறை சுற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைத்தேன். உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.